வணக்கம். நாங்க வந்து விக்கிரவாண்டி தாலுகா வெட்டுக்காடு கிராமத்துல இருந்து பேசுறோம். விழுப்புரம் மாவட்டம் சுதந்திர மகளிர் முன்னேற்ற சங்க தலைவர் நானே. கூட்டுறவு சொசைட்டில ராதாபுரம் கூட்டுறவு கடன் சங்கத்துல வந்து நாங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். அங்கதான் நாங்க ஓபன் பண்ணிக்கிறோம். சங்கத்து மூலமா பேசுறோம். மது கடையை உங்களை திறக்க சொல்லிக்கிறாங்க. எதுக்குங்க திறனீங்க சொல்லுங்க. நீங்க கொடுத்த 1000 ரூபாயில 800 ரூபா சிலிண்டர் எடுத்துட்டு 200 ரூபா தான் இருக்குது. அதை வச்சுட்டு போன மாசத்துல நாங்க கஷ்டப்படணும். மவுரி எங்க கடை என் பிள்ளைங்களாம் அரவயிறு காவேறு பட்டினி கடந்து நாங்க சாட்டு கிடக்குறோம். பூ வியாபாரமும் எங்களுக்கு கிடையாது. பூ மார்க்கெட்டுக்கு எங்க பூ போவோம். எங்க வெட்டுக்காடு போறோம். நாங்க பூ தொழில் போடுறோம். நாங்க தலை துண்டு போடணும் கஷ்டப்படுங்க. வயிறு எங்க கிடக்குறோம். நாங்க லோல் போடுறோம் கஷ்டப்படுறோம். நகை வியாபாரம் பண்றோம் அதுவும் கிடையாது. இந்த ஊரடங்குல கொரோனான்னு சொல்லிட்டு ஊரடங்கு போட்டீங்க. சரி ஊரடங்கு போட்டீங்க இவ்வளவு செஞ்சீங்க. மது கடையை திறந்து ரெண்டு இரட்டிப்பா வந்து நீங்க மது கடையில வந்து விலை விக்கிறீங்க. நான் கேக்குறேன் நீங்க கொடுத்த 1000 ரூபாய் உட்காந்து நறுக்குது. நாங்க கொடுத்த அனுப்பி குடிக்க சொல்றதுக்கு எதை எடுத்து கொடுக்குது. எங்க தாலி ஆவுத்து குடுக்க சொல்றீங்களா. எங்க குண்டு நாணல் ஆவுத்து குடுக்க சொல்றீங்க. இல்ல எங்க உயிரை குடிச்சிடறேன். அவன் குடிச்சிட்டு போய் கொரோனா தொத்தின்னு வருவான் டாஸ்மார்க் கடையில. என் புள்ள குட்டி சாவும். நான் கூட செத்தா போறேங்க. என் புள்ள குட்டி இருக்கா சொல்லுங்க. நீங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க. கர்ம வீரர் காமராஜர் வந்து அவரு முதலமைச்சரா இருக்கும் போது நடந்து போனாரு. கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் போது நடந்து போனாரு. மக்களுடைய குறைய கேட்டு எல்லாத்தையும் தீர்த்து வச்சாரு. அவர் சாகும் போது 72 வயசுல 1973 அவர் சாகும் போது 150 ரூபா பணமோ நோட்டு புத்தகமோ வேஷ்டி சாட்டினா வச்சுட்டு போனாரு காமராஜர். காமராஜர் மேல ஆட்சி பண்ண முடியுமா அவங்களால. முடியுமா அவங்களால சொல்லுங்க. மகளிர் எல்லாம் எவ்வளவு வயிறு எஞ்சு கிடக்குறோம். அடுப்பேறி போட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடறதுக்கு நாங்க எல்லாம் வழியில திண்டாடி கிடக்குறோம். இப்படி அப்படிமா நிலங்குறவங்களுக்கு எல்லாம் 2000 கொடுத்தீங்கல்ல. நிலமே இல்லாதமா அன்னாடங்க ஆச்சு. கூலி வேலை செஞ்சு பழகிறவங்களா 5க்கு 10க்கு அவங்களாம் என்ன பண்ணுவா. சாவ சொல்றீங்களா இல்ல சாவடிக்க போறீங்களா. மது கடை திறந்தே கிடைக்கிறீங்க. கூட ஒரு பாட்டு விஷம் கொடுங்க. குடும்பத்தால் இல்லையா சேர்ந்து சாவர மாதிரி சேர்ந்து செத்து போறோம். எதா என் வீட்டுக்காரெல்லாம் நல்லா குடிப்பான். இந்த ஊரடங்குல நான் நிம்மதியா இருக்கிறேன். என் தாலி கூட அறுத்து விட்டு விட்டேன். இதுக்கு மேல என்ன செய்யலாம் சொல்லுங்க. கவர்மெண்ட்ல என்ன சட்டம் போட்டுக்கிறீங்க. எப்படி கூட்டமா கூடி இந்த முடிவு எடுப்பீங்களா இல்ல தனியா முதலமைச்சர் ஐயா அவர்களே தனியா இந்த முடிவு எடுப்பீங்களா சொல்லுங்க. மது கடை எதுக்கு ஐயா திறக்கிறீங்க. அண்ணாடங்காச்சி நாங்களா எப்படி போய்கிட்டு எப்படி வாழ்த்து. நீங்க மது கடை எதுக்கு திறக்கிறீங்க. மது கடை எதுக்கு திறக்கிறீங்க. உண்மையில என் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்தானா. நாங்க குடும்பத்தோட சாவம். என் வீட்டுக்காரன் குடிக்காத வீட்டுலதான் இருக்கிறான். இல்ல என் வீட்டுக்காரன் ஆனா யாரா வாங்கி அந்த குடிய ஊட்டினா குடும்பத்தோட 2 புள்ளையோட சாவானே. இது என்னன்னா சரி ஆமா மகளிர் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. வெட்டுக்காடு கிராமத்துல எதுக்கு திறக்கிறீங்க. டீ கடை அவன் சத்தான பொருள் போறான். டீ கடையில அந்த டீய பாலை குடிக்கவே அவன் சத்து எதுக்கு சத்து அதிகமா கிடைக்கும். டீ கடை சாப்பி சொல்ல டீ கடையில டீ கிளாஸ்ல வந்து எல்லாம் தொடுவான் குடிப்பான். அங்க அந்த வைரஸ் பரவுனாலும் தாத்துனா. டாஸ்மார்க் கடையில மட்டும் வைரஸ் வராதா. டாஸ்மார்க் கடையில வைரஸ் வராதே. எதுக்கு டாஸ்மார்க் கடை திறக்கிறீங்க. அது நீங்க எடுக்கிற என்ன நடவடிக்கை எடுத்து சட்டம் போடுறீங்க. நீங்க என்ன எல்லாரும் கிடைக்கிட்டாதே. நீங்க போற சட்டத்திட்டம் இலவசமா அரிசி பருப்பு கொடுத்தா போருமா. போருமாங்க. நீ கொடுத்த 1000 ரூபாய் இலவசமா 1 லிட்டர் எண்ணெய் ஒரு கிலோ தோரம் பருப்பு அரிசிய இதே போருமா. எங்களுக்கு வாழத்துக்கு இந்த 2 மாசம் 2 மாசத்துக்கு மேல நாங்க வாழத்துக்கு போருமாங்க. போருமா வயிறு அண்ணி. நாங்களாம் என் புள்ள குட்டியில வச்சுக்கினு லோல் படுங்க. நானு கஷ்டப்படுக்குனேன். நீங்க என்ன இந்த மாதிரி சட்டம் போட்டு நீங்க என்ன சட்டம் போடுறீங்க. வயசு வித்தியாசம் போட்டு டாஸ்மார்க் கடையில நீங்க வந்து பிரிச்சு பிரிச்சு பாத்துக்கணும். நீங்க மணிக்கணக்கு ஒதுக்கி நேர கணக்கு ஒதுக்கி செஞ்சு இதெல்லாம் செய்ய தெரியல. எம்மா பேர் பசியும் பட்டுமா சாவுறாங்க. எத்தனை ஒரு கம்பெனி திறந்து ஒரு கம்பெனி அத்தனை பேர் சேர்த்து போட்டாங்க. குழந்தை பிள்ளை மூச்சு அடிச்சு மூச்சு திறன் ஏற்பட்டு கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாம் நாடு அங்கங்க கொந்தளிக்குது. மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மதியில செத்தா போறாங்க. என்ன தந்தை பெரியார் மாதிரியே கர்ம வீரர் காமராஜர் மாதிரி மகாத்மா காந்தி மாதிரி லோ கஷ்டப்பட்டானா. லோ லோன் அழிஞ்சான் அந்த தமிழ்நாடு போற. கஷ்டப்பட்டாங்களா. கஷ்டப்பட்டு மகாத்மா காந்தி அவர் வந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. எதுக்கு அந்த விடுதலை வாங்கி கொடுத்தாரு நினைக்கிறேன். இன்னைக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தாரு. நாங்கெல்லாம் அன்னாடம் காச்சு. பூ வியாபாரமும் எங்களுக்கு கிடையாது. காவிரி நகையை நாங்க எத்துமே விக்கிறதுக்கு வழி இல்ல. நாங்க வீட்டுல உட்காந்து நாங்க நீங்க கொடுத்தா 1000 ரூபாய் வச்சு என்ன சாப்பிடுத்த. என்னங்க ஐயா சாப்பிடுத்த சொல்லுங்க. பிரதமர் ஐயா நீங்க மோடி சிலிண்டர் கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த சிலிண்டருக்கு தான் சின்ன சிலிண்டர் கொடுத்தீங்களே. நாங்களாம் என்ன பண்ணுத்த. நீங்க கொடுத்த அட்டைக்கு சிலிண்டர் கொடுத்தீங்க. நாங்களாம் என்னங்க பண்ணுவோம். என்ன பண்ணுவோம். எங்க மாமியார் அட்டையில எங்க பேரை பூரா சேர்த்துட்டோம். எங்க மாமியார் தனியா விட முடியும் சொல்லுங்க. எங்க மாமியார் அட்டையில நாங்க எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம். அவங்க எல்லாம் ஆதரிக்க விட்டுப்பிட்டாங்க. அவங்க குடும்பம் அவங்க அட்டையில நாங்க எல்லாரும் பேர் எடுத்து வச்சுக்கிறோம். எங்களுக்குலாம் அந்த சிலிண்டர் கிடையாது. நாங்களாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. மது கடை திறந்து வச்சு இந்த சேல்ஸ் பண்றீங்க. அங்க அந்த நோய் வராதா. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பீங்களா இல்ல கண்டுபிடிக்க மாட்டீங்களா. முதல் கேள்வி இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பீங்களா இல்ல கண்டுபிடிக்க
ரெண்டாவது இது நாங்களே அதை பரப்பணும். சீனாக்காரன் வந்து பறிபுட்டு போனான். டிசம்பர் மாதம் அவங்க சீனாவில் அது இருந்தது. அது எப்படி உலக நாடு தெரியாத போச்சு? இதே வெட்டுக்காட்டில் ஒருத்தவங்க தப்பு செஞ்சு உலக நாடு அஞ்சா விட்டுருவீங்களா? விடுவீங்களான்னு கேட்குறேன். விடுவீங்க? வெட்டுக்காட்டிலேருந்து ஒரு குண்டத்துக்கு போட்டு எல்லாம் அஞ்சா விட்டுருவீங்களா சார்? நீங்கள் எப்படி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணலாம்? இன்னைக்கு நாங்கள்லாம் 3 மாதம் தவணை எங்களை லேட்டாக கட சொல்கிறாங்க, லோன் வாங்கி வச்சுக்கிறோம். லட்சக்கணக்கில் லோன் எடுத்து 30,000, 10,000, 20,000 இப்படி கூலி வேலை செஞ்சேன். நாங்களும் லோன் வாங்கி வச்சுக்கிறோம். அந்த லோனெல்லாம் 3 மாதம் கழித்து கட்ட சொல்லிக்கிறீங்க. அது கூட எப்படி தெரியுங்களா நீங்கள் கட்ட சொல்லிக்கிறது? 3 மாதம் தவணை தான் ஒத்து வழிப்பு, தவணை தான் தள்ளி வைக்கிறீங்க. அதாவது 3 மாதம் தவணை தான் நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களா தவிர வட்டியை தள்ளி வைக்கல. வட்டி போட்டு நாங்கள் எனக்கு எதாவது கட்டணும். இப்படி நாங்கள் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வைப்போம். நீங்கள் வந்து கஜனா காலி ஆனோன்னா டாஸ்மார்க் கடையை வருமானத்தை போகிற வாங்கி முடிவீங்க. ஒரு பாட்டில் விஷம் கொடுத்து அனுப்புங்க. டாஸ்மார்க் கடைக்கு நான் தப்பு சொல்ல வரல. ரைட்டு தான் உங்கள் கோணத்துக்கு, அது ரைட்டு எங்கள் கோணத்தில் அது தப்பு. டாஸ்மார்க் கடை திறக்கதே திறக்கிறேன். ஒரு பாட்டு விஷம் கொடுத்து அனுப்புங்க. விஷம் எங்கள் எல்லாரும் சாவச்சிட்டு நீங்கள் எடுத்துமாங்க. இல்லை இந்த பாரத இந்தியாவில் சுதந்திரமாக வாழணுமா? வாழக்கூடாதான். இனிமேல் தற்கொலை, கொலை, கொள்ளை, திருட்டு, தாலி எடுத்துமா வைப்பான், குண்டா எடுத்துமா வைப்பான், அண்டா எடுத்துமா வைப்பான், என்ன பிள்ளையை சாவடிப்பான், பொண்டாடி சாவடிப்பான். நான் எம்மா வேதனை அனுபவிச்சு தெரியுமா? அதான் இப்படா இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி நீங்க உட்காந்துங்க. ஒரு அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே இந்த பக்கம் அவருக்கு சட்ட பிச்சுக்கிச்சு லைட்டா, கர்ம வீரர் காமராஜுக்கு பிச்சுக்கிச்சு. இந்த பக்கங்கிற துண்டை எடுத்து இந்த பக்கம் போட்டாரு. அதுக்கு ஒருத்தர் கேட்டாரு தபால்காரர் வழியா வரும்போது, ஐயா என்ன இந்த பக்கம் இருக்கிற துண்டை எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கிறீங்களே, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா? தனியாக கேட்டார். இதான் உலகம், நான் கட்சி ஆரம்பிக்கல, என் சட்டை பிஞ்சு போயிட்டு பாரு, அதுக்கு தானே அதை போட்டிருக்கேன் மறைக்கனாரு. அந்த மாதிரி ஒரு காமராஜர் வருவாரா இந்த தமிழ்நாட்டுக்கு? அந்த மாதிரி ஒரு காமராஜர் வர முடியுமா? இனி மக்களுக்கே எடுத்து மக்களுக்கு செஞ்சாரு, இப்போ இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நல்ல வசதி வாய்ப்போட கோட் சூட்டோட இருக்கிறீங்க. நீங்கள் போட்டுக்கிற ஒரு கோட் சூட்டு வேலை என்னாச்சு? எல்லாம் உங்க பணமா? எங்களை மாதிரி கஷ்டவாளி பணம், நாங்க கட்டுற வரி பணம் எல்லாத்தையும் நீங்க தானே நிர்ணயிக்கிறீங்க. விவசாயியோட நெல் மூட்டை எவ்வளோ, அவன் விவசாயம் பண்றாரு, அவன் உற்பத்தி பண்ற விவசாயி உற்பத்தி பண்ற பொருளுக்கு பூரா நீங்க தான் ஏட்டு விசட் நிர்ணயித்து விளைய போறா. இது இவ்வளோ, இது இவ்வளோ, இது இவ்வளோன்னு நாங்க சொல்லி நீங்க வாங்குறீங்களா? இல்லையே, நீங்க சொல்ற விலைத்தான் நாங்க விற்கிறோம். அப்படி ஆயிப்போச்சு சார். கடைசி வரைக்கும் விவசாயி தலையில் துண்டப்படணும், வயிற்றுல நெற்பள்ளி கொட்டணும் படுத்துக்க வேண்டிதான். இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்குறோம். ஒரு குடும்பத்துக்கு 5,000 கொடுத்தானே சார், ஒரு குடும்பத்துக்கு 5,000 கொடுத்தா என்ன? அப்படி ஒழுங்கா உங்களால கவர்மெண்ட் நடத்த முடியலையா சொல்லுங்க? என்ன என்ன பற்றாக்குறை? டாஸ்மார்க் கடை திறந்து வச்சாதான் வருமானம் கிடைக்குமா சொல்லுங்க? சத்தான பொருள் கொடுங்க. நீ சொல்றீங்களா இப்ப இந்த வைரஸ் எதிர்க்கக்கூடிய எலும்பு சத்துக்கள் எல்லாம் இதுதான் இருக்குது அப்படின்றீங்களா? அதெல்லாம் போட்டு கொடுக்குற பொருள் கொடுங்க. அதுல ஒரு யூஸ் இருக்குது, அதுல ஒரு எதனா ஒரு சேவை இருக்குது. அந்த மாதிரி கொடுத்தாலும் பரவாயில்ல. கபசுர குடிநீர் வாங்கி குடி நீங்க சொல்லிடுறீங்க ஒரு பக்கம், ஒரு பக்கம் நான் சொல்றேன் டூப்ளிகேட் எல்லாம் கலந்து வருதுன்றீங்க. எதை குடிப்பாங்க? எங்க கிராமத்துல என்ன இருக்குதோ அதே ஏற்ற மாதிரி இயற்கையா எதையோ சீரகம், மிளகு, வெந்தயம், மஞ்சத்தூள், ஆடாத்தோட தழையெல்லாம் வேக வச்சு நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். இதான் நடக்குதே. நாங்க என்ன பண்ணவா? காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு காசு கிடையாது. டூப்ளிகேட் மருந்தா என்னன்னு தெரியாம நாங்க ஏன் சாகணும் வாங்கி குடிச்சிட்டு? அதனால நாங்களே ஒண்ணு இதெல்லாம் குடிச்சா நல்லதுன்னு எதிர்ப்பு சத்து உள்ள பொருளை நாங்க கண்டுபிடிச்சு குடிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஏன் இந்தியன் வங்கிக்கு மட்டும், இந்தியன் வங்கிக்கு மட்டும் நீங்க சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் 5,000 வட்டி இல்லா கடன் கொடுத்தீங்க. கூட்டுறவு கடன், ராதாபுரம் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கல சொல்லுங்க? எல்லாம் எடுத்தான்றாங்க. 5,000 வட்டி இல்லா கடன் ஏன் நாங்களா கட்ட மாட்டோமா? நாங்களா கட்ட மாட்டோமா சார் சொல்லுங்க? எல்லாம் ஒரு சட்டம் வருதா, எல்லாருக்கும் அது பயன்படும். அதுக்கு பேர் தான் சட்டம், சட்ட திட்டம். ஒரு சட்டம்னா எல்லாருக்கும் கிடைக்கணும். பாமரவண்ண இருந்தவண்ண இல்ல, எல்லாருமே தான். இந்த கொரோனால என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க? இந்த கொரோனா வைரஸ்ல என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் தான் அது கிடைக்கணும். ஒரு சட்டம் போட சட்ட திட்டம்னா என்ன? நாம போற சட்டம், அந்த திட்டம் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் சட்ட திட்டம். என்ன ஏன் சட்டம் போறீங்க உட்காந்துட்டு? என்ன சட்டம் போடுறீங்க? என்ன சட்டம் போறீங்க? எல்லா பேங்க் ஒரு அட்டுடே ஒரு 5,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சங்கத்துல இருக்கிறீங்கம்மா, ஒரு உறுப்பினர் நீங்க. இந்த சங்கமா, ஒரு சுந்தர சங்கமா, ரோஜாவா, மலர் சங்கமா, இந்தாம்மா 20 உறுப்பினரா, 5 உறுப்பினரா இருந்தாங்க. ஆளுக்கு 5,000 வட்டி இல்லாக கொடுத்தீங்களா? எல்லா பேங்குக்கும் இஷ்யூ பண்ணுங்க, எல்லா சங்கத்துக்கும் கொடுங்க. அது என்ன குறிப்பிட்டு இந்தியன் பேங்க்கு மட்டும் கொடுக்குறீங்க?
சொல்லுங்க கஜனா காட்டி ஆயிட்டா உடனே டாஸ் மார்க் கடை தரக்குறீங்க நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் சார் இது ரொம்ப அதிகமாச்சுனா அப்படியே தற்கொலை பண்ணிக்குவோம் வேற வழி இல்ல எங்களுக்கு நாங்க என்ன பண்ண சொல்லுங்க இந்த நேர வட்டி கொடுத்தவங்க வட்டியும் கேக்குறாங்க லோன் கார்டு சொல்லி மைக்ரோ ஃபைனான்ஸ்ல பூரானா சொல்றாங்க சார்ங்க கெடுபடியா எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க என்ன பண்றாங்க பணம் கட்டு பணம் கட்டுனா எந்த பணங்குது 100 ரூபாய் இல்ல நீங்க 50 ரூபாய் இல்ல நீ குழம்பு செலவு வச்சு காக்க ஏதோ சோ ஏதோ நீங்க கொடுத்த அரிசி வச்சு தான் நாங்க சாப்பிறோம் இல்ல அந்த அரிசியை வச்சு அதுக்கு ஏத்த வெங்காயம் தக்காளி வாங்க 50 ரூபாய் இல்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார் என்ன பண்ணலாம் நாங்க என்ன சார் பண்ணுவா ஒரேடியா எங்களை நீங்க என்ன பண்ணீங்க நீங்க டாஸ் மார்க் கடை திறந்து தப்பு சொல்ல வரல நீங்க திறந்து கஜனா ரப்பிங்க ஒரு பாட்டில் வேஷம் அல்லியா ரூட்டு கொடுத்துருங்க அந்த லிஸ்ட் எடுத்துப்பீங்களா ஆதார் கார்டு கொடுத்து ஆதார் கார்டு கொடுத்து ரெண்டு குவாட்டர் வாங்கிங்க ரெண்டு பீர் வாங்கிங்க சொல்றீங்க இல்ல ஆதார் கார்டு கொடுத்து அனுப்புறோம் பூரா ஒரு விஷம் கொடுத்து அனுப்புங்க ஒரு பாட்டில் விஷம் நாங்களா குடிச்சு செத்து போறோம் நான் என் வீட்டுக்கு அந்த திருத்தி கொண்டாட நான் எவ்வளவு கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுமா சார் உட்காந்துங்கிற இடத்துல செத்தா செத்தா பாருங்க சார் குடிக்காரனால சாவறான் மகாத்மா காந்தி மாதிரி போறோம் நாங்க மகாத்மா காந்தி கர்மவீரர் காமராஜர் எவ்வளவு பேரு ஒரு அம்மா மக்களுக்காக நான் மக்களால் நான் மக்களுக்காக நான் சொன்னாங்க அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அந்த ஒரு வார்த்தையில உண்மை இருந்தது அப்படிப்பட்ட அம்மாவே போயிட்டாங்க இனிமேல் எடுத்து நாங்க என்ன பண்ணுமோ அது பண்ணிக்குவோம் அந்த ஒரு வார்த்தையில உண்மை இருந்தது இப்ப அந்த வார்த்தையில உண்மை இல்ல டாஸ்மார்க் கடை எதுக்கு திறக்குறீங்க டாஸ்மார்க் கடைக்கு எதுக்கு ஐயா திறக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு 5000 கொடுங்க சராசரியா அட்டை இருந்தாலும் இல்லைனாலும் ஐடி கார்டை வச்சு இல்ல ஆதார் கார்டை வச்சு கொடுங்க 5000 கொடுங்க ஒரு குடும்ப அட்டைக்கு சொல்லுங்க நாங்களாம் என்ன பண்ணுவோம் பூச்செடியை வச்சுக்கிட்டு அப்படியே சத்தியமா சொல்றேன் செத்து இல்லாமல் இருக்கு சார் ராதாபுரம் ஒரு கிராமம் இல்லைனா என் குடும்பத்தோட தற்கொலை என்னைக்கா பண்ணிட்டு இருப்பேன் என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளை அழுகுறதை பார்த்து என் மனசு கேட்கல டெய்லியும் எப்படியோட முகத்தை மாஸ்க் போட்டுக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு நான் மாட்டி எடுத்துட்டு பூ எடுத்துட்டு போய் என் பிள்ளைங்களுக்காக எப்படியோ வித்துட்டு அதில் 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்கி வச்சு குடும்பத்தை ஓடிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன சார் இந்த ஏன் உயிரோட இருக்கிறோம் அந்த கிராமவாசிகள்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஒரே விஷம் கொடுத்து அனுச்சிருங்க ஒரு பாட்டு விஷம் வேற எதுவும் அதிகமா தேவையில்ல எங்களுக்கு ஒரு வகுப்பு பையன் சொல்றான் பாட்டில குடிச்சிட்டு வந்துட்டியா பாட்டில் காலி அடுத்தது நீ காலின்றானே அதுல புத்தி ஏற்ற வேணாம் இந்த குடிக்கிற இடத்துல போய் யாராவது ஒருத்தருக்கு அந்த வைரஸ் ஒருத்தருக்கு அந்த வைரஸ் இருந்தா குடிக்கிற இடத்துல நீ அவன் கையை எங்க வைக்கிறானோ அந்த வைரஸ் இருக்கிறவங்க எங்க கையை வைக்கிறாங்களோ அந்த கழியை பிடிச்சா அந்த இடத்துல நீ கை வச்சா வரப்போது உங்க வீட்டுக்கு அப்படியாப்பட்ட குடி வாழுதா என்ன அப்படியாப்பட்ட குடியா குடிச்சு என்ன வாழ என்ன சாதிப்பா அந்த குடியில ஒன்னையுமே சாதிக்க முடியாது சொல்லுங்க ஒரு கர்ம வீரர் காமராஜர் எப்படிலாம் அவர் முதலமைச்சர் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஒரு சிறந்த முதலமைச்சர் நல்ல மனித குலம் மக்கள் வாழ தொண்டாற்றிய ஒரு நல்ல மாமனிதன் மகாவீரன் பிரம்மனுக்கெல்லாம் பிரம்மன் தேவனுக்கெல்லாம் தேவன் கர்ம வீரர் காமராஜர் தான் யாரும் அவர் இடத்த பிடிக்க முடியாது ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பில்லை ஒரு சாங் ஒரு திட்டம் பாருங்க ஒரு முழுசா கூட கிடைக்க மாட்டு திட்டம் திட்டமா அப்படியே இப்படி அது என்ன அது சட்ட திட்டம் தானே சட்டம் போடு திட்டம் போடு சரியா எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாம் நிலருக்கு 2000 கொடுத்தீங்க வேண்டிய குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க அவங்க அதை வச்சு சாப்பிடுவாங்க வெறும் 1000 ரூபாய் கொடுத்தமே நிலமே இல்ல நாங்க என்ன பண்ணுவோம் நிலமே இல்ல நாங்க என்ன பண்ணுவோம் வெறும் தோட்டம் மல்ல 10 செண்ட் இடத்துல பூஞ்செடி வச்சுக்கிற நாங்க என்ன பண்ணுவோம் சுத்தமா எங்களை மாதிரி அந்த 10 செண்ட் கூட 5 செண்ட் கூட இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க காய்கறி தோட்டக்காரன் என்ன பண்ணுவான் விவசாய வேலை பண்ண நெல் அறுவடை பண்ணவங்க காய்கறி வேலை பண்ணவங்க விவசாயி என்ன பண்ணுவாங்க கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் நீங்க பாக்கல டாஸ்மார்க் கடை ஏன்னா நீங்க உட்காந்த இடத்துல அருமையா உட்காந்துருக்கீங்க ஐயா காமராஜர் மாரி நீங்க வந்து மக்களுடைய நலனை இறங்கி கேட்டு நீங்க சரி பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல காமராஜர் மாரி வந்து ஆட்சி பண்ணு காமிங்க அதுக்காக நாங்க உயிரே கொடுக்குறோம் அதுல ஒரு அர்த்தங்குது காமராஜர் மாதிரி நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னா நாங்க சாவதுக்கு சந்தோஷப்படுறோம் பெருமைப்படுறோம் ஆனா நீங்க பண்ற ஆட்சி இன்னானே புரியல ஒரு பக்கம் நீங்க அடிக்கிற கொரோனா கூத்து இன்னொரு பக்கம் நீங்க அடிக்கிற டாஸ்மார்க் கடை கூத்து என்ன சார் என்ன பண்றீங்க சொல்லுங்க 60 ஆண்டுக்கு முன்னாடி இதே கொரோனா வைரஸ் 60 ஆண்டுக்கு முன்னாடி இதே கொரோனா வைரஸ் நம்ம நாட்டுக்கு வந்தது ஜூன் அல்மேதான்றவங்க கண்டுபிடிச்சாங்க அப்ப நம்ம மகாத்மா காந்தியும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம மகாத்மா காந்தியும் அந்த நோய்க்கு அடிமையாயிட்டு அந்த நோய் அவருக்கு வந்துருச்சு அவர் வந்து அந்த நோய் வந்து படுத்த படிக்கா கடந்து அந்த நோயில இருந்து அவர் குணமாயி நம் நாட்டுக்கு இந்தியாவில சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி பசியும் பட்டினியுமா கடந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நம் நாட்டுக்கு
தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் வாங்கி கொடுத்தார் சுதந்திரம். பட்னி கார்ந்து அந்த வைரஸ்லேருந்து தப்பிச்சு அவர் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். வெள்ளை பிரிட்டிஷ்காரர்கிட்ட வந்து மீட்டு கொடுத்தாரு நம்ம நாட்டை. மீட்டு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் இருந்து தான் தாஸ்மார்களை திறந்து வச்சிருப்பாரா? சொல்லுங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன் பண்ணுறீங்க? ஒரு பாட்டில் விஷம் கூட கொடுத்துருங்க, நாங்கள் செத்து கூட போயிடறோம் ஐயா. சொல்லுங்க, நாங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். சரியா வெட்டுக்காட்டுக்க இது வரைக்கும் நீங்கள் என்ன இலவசமாக கொடுத்ததா கிடச்சிது, அதை வச்சு நீ எப்படி சாப்பிட்றது? நீங்களே சொல்லுங்கள், ஒரு மனசாட்சியோட எங்களுக்கு எந்த ஒரு இதுகள் எப்படி உயிர் வாழுது சொல்லுங்கள். இதுக்கு இடையில கடங்காரம் பூரா எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. இதே வைரஸ் அப்போ இருந்தது, அப்போ அதை அவங்க மீண்டு வந்துட்டாங்க. எப்போ மருந்து கண்டுபிடிக்க போறீங்க? இந்த டாஸ்மார்க் கடையெல்லாம் மூடுங்க தயசியாது. எத்தனை பிள்ளைங்க குச்சிட்டு வந்து புள்ள குடி அடிப்பான், பொண்டாட்டி அடிப்பான், தாலியை பிடுங்குவான், குண்டை பிடுங்க குண்டு நாளில் பிடுங்குவான், எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போய் வச்சிருவான். குண்டான் சட்டி வீட்டில் என்ன ஆகுது எல்லாத்தையும் எத்தனை போய் வச்சு அவனுக்கு குடி வரி பிடிச்சவன் அதை தான் சார் கொலையும் செய்வான் சார். இந்த குடியில் இவ்வளோ அந்த ஊரடங்கில் எதனா ஒரு கொலை கேஸ் வந்ததுங்களா சார்? போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கார ஐயாவில் கேட்குறேன், எதனா ஒரு கொலை கேஸ் கம்ப்ளைண்ட் பதிவாக்கிதுங்களா? குடிச்சிட்டு அடிச்சுக்கணா? குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் நடந்தது? குடிச்சிட்டு தகராறு பண்ணா? குடிச்சிட்டு பொன்னாடி பிள்ளை அடிச்சானு என்ன வந்ததுங்களா? வராதே. முக்கா வாட்டி அந்த குடியில தான் சார் சண்டையே நடக்குது. சில பேர் இந்த குடி குடிக்கிறதுனால தான் வீட்டில் டைவஸே, குடிச்சதுனால டைவஸே, குடிக்கிறதுனால தான் டாஸ்மார்க்கால போய் குடிக்கிறதுனால தான் டைவஸே. என் வீட்டுக்காரனாலும் சரி தான், இதுக்கப்புறம் இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு நாள் அதை வாயை வச்சு குடிச்சிட்டு பிரச்சனை கொடுத்தா டைவஸ் கொடுத்துட்டு போயினா இருக்க வேண்டிய. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? எவ்வளோ தான் சார் பொம்பளை வந்து ஒரு வேலு நாச்சார் மாதிரி ஒரு ஜான்சர் ராணி மாதிரி போராடி வாழறது? எவ்வளோ போராடுறது சொல்லுங்க? பேச மாட்டமே ஸ்ட்ராங்காகலாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார். இப்போ அக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். தப்பே நீங்கள் செய்யும் போது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதையா சொல்லுங்க? இத்தனை தப்பு நடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்கும் குடிக்கல, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. யாருன்னா வாங்கி அந்த குத்து ஊற்றி விட்டு என்ன பிரச்சனை பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் அழுதுன்னு பேட்டி கொடுக்குறாங்க. குடிக்கிறதுக்கு கொடுத்து அனுப்புறீங்க, கூட பழஞ்சோறு சேர்த்து கொடுத்து அனுப்புங்கன்றாங்க. கேட்கும்போது ஈரக்கொலையாக அறுத்துட்டு போகிற மாரி இருக்குது, கஷ்டமாக இருக்குதுங்க. என்னத்தையா கொண்டுட்டு போக போகிறோம் சொல்லுங்க? சொல்லுங்க சாமிங்களா சொல்லுங்க சார், என்னத்தை நம்ம போகும்போது கொண்டு போக போகிறோம்? இந்த கொரோனா வைரஸில் இந்த போலீஸ்காரங்களையும் இந்த நர்ஸுங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக வேதனையாக இருக்குது சொல்லுங்க. அவ்வளோ வேதனையாக நெஞ்சி வலிக்குது எனக்கு. அந்த போலீஸ்காரங்களும் அந்த நர்ஸுங்களும் நோயாகப்பட்டு அம்மாம்பேர் அது தொத்து ஏற்படும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணலாமா சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறது பிடிக்கலையா? விஷம் வச்சு கூட கொண்டுடுங்க. நாங்கள் எது நாங்கள் என்ன பேச முடியும் சொல்லுங்க? ஒன்று பண பலம் இருக்கணும், பட பலம் இருக்கணும், இது ரெண்டுமே இல்லாத உங்ககிட்ட பேச முடியாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கினுங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட இந்தியன் பேங்க்குக்கு மட்டும் அதை கொடுக்குறீங்க, மீதி பேங்க்கில் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த இது கிடைக்கல. எனக்கு 5000 வந்துக்குது, எனக்கு 5000 வந்து சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? 10 பைசா வாட்டலாமா? நாங்கள் வெட்டுக்காட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம். முடிஞ்சால் இருக்க வேண்டியதா சார் நான் முடிவு பண்ணிக்கிறப்ப, முடிஞ்சால் என் பிள்ளைகளை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுவேன், அப்படி இல்லையா குடும்பத்தோட விஷத்தை உதிரி படுத்துக்குவேன். வேறு வழியே இல்லைங்க எங்களுக்கு, வேறு வழியே கிடையாது. வேதனையாக இருக்குது. இந்த சுதந்திர நாட்டில், இந்த இந்தியாவில், பாரத நாட்டில், ஒரு மகாத்மா காந்தி காமவீரர் வாழ்ந்த நாட்டில் இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் பெண்கள் சொல்லுங்க. நீங்க யோசிக்காம இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கலாமா சார்? ஒரு ஒரு சட்டம் போறோம்னா அந்த சட்டம் சரியா அதை செயல்படுத்தினா என்ன ஆகும் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா சார்? அதோட எஃபெக்ட் அதோட சீன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி விளையாடுறீங்க. என் பிள்ளை என்ன கேக்குது, டாஸ்மார்க் கடை திறந்துட்டாங்களா செய்தி கேட்டு, இனிமேல் நம்ம அப்பா என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ பயப்படுது. தப்பு செய்ய வைக்கிறதே நீங்க தானே சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? குடிக்கிறவங்க நாங்கள் நிறுத்தி ஒரு அளவு தான் சார் வச்சுருப்போம், எவ்வளோதான் வச்சுருக்க முடியும் சொல்லுங்கள். இது இதுக்கு ஒரு கூட்டமே உங்களை அங்கீகரிக்குது, குடிகார கூட்டமே. சீக்கிரம் திறங்க, கொடுங்க. பெண்களை இழிவாக பேசுறது, நாட்டை இழிவாக பேசுறது, என்ன இதெல்லாம் நான் கேட்குறேன். இப்போ என்ன சார், இப்போ வைரஸ் வந்து தமிழ்நாடே அமளி குமளியாக கடக்கும்போது எதை பற்றி பேசணும்? வைரஸுக்கு மருந்து பிடிங்க, மருந்து கண்டுபிடிங்க சார். தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, என் ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்கள் நல்ல மாதிரி, நாங்கள் மட்டும் இல்லை எவ்வளோ பேர் அவங்கவுங்க பெத்த பிள்ளைங்க இருக்கணும் இந்த வைரஸில் இருக்குமா இருக்க மாட்டாமா கஷ்டப்பட்டு கிடக்குங்க ஐயா. வேணாங்க ஐயா, நீங்கள் உங்கள் ஆட்சியில் இப்படி
இத்தனை வருஷம் ஆட்சியில இந்த மாதிரி நாங்க ஒரு நிலைமை நாங்க சந்திச்சதே கிடையாது ஐயா. எல்லாமே அதான் சொல்றாங்க, வேணாம் உங்க ஆட்சியில இப்படி இப்படி ஒரு இது வேணாம் சார், வேணாம் உங்களை நம்பி நாங்க நல்லா ஆட்சி போடுறீங்க நாங்க ஓட்டு வேணாம் சார், இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணாதீங்க வேணாம். டாஸ்மார்க் கடை திறந்துதான் நாங்க வச்சிருக்கோம், பண்ணு வந்தான்னு சொன்னீங்க ஒரு பாட்டில் விஷம் முட்ட வச்சிருங்க, வேற எதுவும் உங்களை நான் கேட்கல. வாழ முடிஞ்சா வாழும், இந்த சமுதாயத்துல வாழத்துக்கு வழியில செத்து போகணும் முடிவு பண்ணிடுறோம், வேற வழியே இல்லை சார் எங்களுக்கு. நான் சங்கம் ஓபன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கத்தை ஓபன் பண்ணி இன்னைக்கு ஃப்ரீயா சேவை பண்றேன். வெட்டுக்காடு கிராமத்துல சுதந்திர மகளிர் முன்னேற்ற சங்கம்னு ஃப்ரீயா சேவை பண்றேன். இந்த விக்கிரவாண்டி தாலுகாவில எல்லாம் என் கூட சேர்ந்து முன்னேறணும், நானும் முன்னேறணும் அவங்களும் முன்னேறணும். இவ்வளவுதான் நாம எல்லாரும் நாம என்ன நினைக்கிறோம், காமராஜர் வருவாரு மகாத்மா காந்தி வருவாரு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் பொய். அவங்க எல்லாம் இனிமேல் வர முடியாது. அவங்க ஆனா அவங்க அவங்க செஞ்சுட்டு போன நல்லது, அவங்க எழுதி நம்மளுக்கு புக்காக கொடுத்தது, அவங்களோட வரிகள் அவங்க சொல்லிட்டு போன வார்த்தைகள் அதெல்லாம் நாம ஒவ்வொருத்தரும் மனசுலயும் மகாத்மா காந்தி இருக்கிறாரு, காமராஜர் இருக்கிறாரு, யார் மனசுலயும் அதெல்லாம் இல்லாமல்ல எல்லாம் வெளிக்கொண்டு வாங்க. நேர்மையாவும் இருங்க, எவ்வளோ பேர் நேர்மை இல்லாம நிறைய பேர் எதோதோ பண்ணின்னு இருக்கிறீங்க, நிறைய பாருங்க அங்கங்க மணலை நோண்டி மண்ணுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க பூவனூர்ல, அதெல்லாம் பாருங்க. ஆரை அவங்களாம் பண்ற கூத்தெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பாருங்க ஐயா. தயவு செய்து டாஸ்மார்க் கடையை சாத்திருங்க, இந்த வைரஸுக்கு மருந்து தயவு செய்து கண்டுபிடிங்க. சொல்லுங்க நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம், நாங்க என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க. நாங்க வாழறதா சாவறதா சொல்லுங்க, எங்களுக்கு எந்த வித வருமானமே கிடையாது, எல்லாம் வட்டியில கடா அவங்களுக்குலாம் கொடுத்தீங்க. நாங்க என்ன போடும், நீங்க எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல சார், நீங்க எங்களுக்கு நிவாரணம் முதலமைச்சர் ஐயா, நீங்க நிவாரணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதுவும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து இந்த டாஸ்மார்க் கடையை சாத்திருங்க. ரொம்ப நன்றி ஐயா.